Hi friends, welcome to Kanithan Tricks. So, if you look at this video, we will see that 1 length ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, குறிப்பிட்ட நம்பர் கொடுத்திருப்பாங்க, அது வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஆட் நம்பர்ஸ், அப்புறம் ஈவன் நம்பர்ஸ், அதாவது ஒற்றைப்படையன் மற்றும் இரட்டைப்படையன்லாம் கண்டுபிடிச்சிருப்போம் கூடுதல் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது இடையிலேருந்து 26லேருந்து 60 வரைக்கும், அதாவது ஒரு ஸ்டார்டிங்கில் 1 length இல்லாமல் ஒரு 20-25 அந்த மாதிரி இடையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 26 ப்ளஸ் 27 ப்ளஸ் 28 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 60 வரைக்கும் கேட்டிருக்காங்க கூடுதல். சரிங்களா, அப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா தனியாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து 1லேருந்து 60 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இதுக்கு முந்தைய நம்பர் என்ன நம்பர், 26னா 25 வருங்களா, அப்போ 25 அதுலேருந்து 1லேருந்து 25 மைனஸ் பண்ண அப்படின்னா இந்த பார்ட்டோட ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம், சரிங்களா, ஃபஸ்ட்டு 26லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா 60. சரிங்களா, இந்த பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா 25. இங்கே கொஸ்டினில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், 26லேருந்து ஆரம்பித்து 60 வரைக்கும் முடியறதுனால ஃபஸ்ட்டு 1லேருந்து 60 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நான் மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா, 1லேருந்து 25 வரைக்கும் மைனஸ் பண்ண அப்படின்னா இதோட ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. சரிங்களா, இதுக்கு அதே ஃபார்முலா தான். ஸோ அதுக்கு அதாவது எண்ணுக்கு பதில் இங்கே 60 என்ன இருக்கோ அதுதான், இப்போ 60 இருக்குங்களா, இப்போ 60னால 60 × 60 + 1/2, அப்போ 2 இது கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 30 × 61 வருங்களா. அப்போ இது என்ன பெருக்கினீங்க அப்படி என்ன வரும்னு அப்படின்னா 1830 வருங்களா, அதாவது 0 அப்படி வந்துடும், 1 3 3 6 3 18 இது வந்து இதோட ஆன்சர். இப்போ இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 25 வரைக்கும் இல்லை நம்பரை வந்து கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா, அப்போ இதுக்கு அதே ஃபார்முலா தான். அப்போ n, சரிங்களா, அப்போ n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. இப்போ எண்ணுக்கு பதில் இங்கே 25 அப்ளை பண்ணணும். ஸோ 25 × 25 + 1/2, அப்போ 25 × 26/2, அதாவது 25 + 1 = 26. அப்போ இது தான் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 13 வருங்களா. இப்போ 25 × 13, சரிங்க, ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 325 வருங்க. அதாவது என்னென்னா 25 × 25 × 13 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 325 வருமா. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1505 இது ஆன்சர். அதாவது நம்மளுக்கு வந்து தெரியாது, இதுக்கு வந்து தனியாக ஃபார்முலா இல்லை. சரிங்களா, அப்படி வந்து ஃபஸ்ட்டு 1லேருந்து 60 வரைக்கும் எழுதிட்டு கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இதுக்கு முந்தின நம்பர் என்ன அதை வந்து மைனஸ் பண்ண அப்படின்னா இந்த பார்ட்டோட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா, சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். இது வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சீக்வன்ஸாக வந்திருக்கு இந்த குவஸ்டின். இது பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையன் கொடுத்துருக்காங்க. 31 ஆரம்பித்து 53 வரைக்கும் கூடுதல் கேட்டிருக்காங்க. அதுக்கு அதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1லேருந்து ஃபஸ்ட்டு 53 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா இதுக்கு முந்தின நம்பர் என்னவோ அதை வந்து மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னு மைனஸ் பண்ணோம்னா இதோட போர்ஷனோட இந்த பார்ட் ஆஃப் போர்ஷனோட கூடுதல் கிடச்சிரும். இப்போ இங்கே வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா, அதாவது முந்தைய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒற்றைப்படை எண் எல்லாமே. ஸோ அப்படின்னா இதுக்கு முந்தின எண் நம்பர் வரும்னா 29 வருங்களா. ஸோ அதை தான் நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு சம், அது வந்து செகண்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அதே மாதிரி தான், 1 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா 53 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா 29 மைனஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா, இப்போ இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இந்த ஃபார்முலா அதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், போன வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ இதில் இதே ஃபார்முலா தான் ரெண்டுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ எல்லைங்கிறது இங்கே 53. இப்போ 53 ப்ளஸ் 1/2 இந்த ஹோல் ஸ்கொயர் இதில் ஸ்கொயர்டு வரும். சரிங்களா, அப்போ என்ன வரும்னா 54/2 என்ன வரும்னா 27 ஸ்கொயர்டு வரும் இந்த இடத்துல. சரிங்களா,
இதுலேருந்து 29 ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா 29 மைனஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லு வந்து இங்கே 29 சரிங்களா. அப்போ 29 ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ 29 ப்ளஸ் 1 30, 30/2 என்னென்னா அடிச்சு போட்டால் 15 வருங்களா. அப்போ 15 ஹோல் ஸ்கொயர் வருங்களா, 15 ஹோல் ஸ்கொயர். அப்போ 27 ஸ்கொயர் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா 729. இதுலேருந்து 15 ஸ்கொயர் என்னென்னா 225. ஸோ ரெண்டு மைனஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 504 வந்து ஆன்சராக வரும். ஸோ அதற்கு கூடுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 31 ப்ளஸ் 33 ப்ளஸ் எக்ஸட்ரா 53 வரைக்கும் இல்லை, கூடுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 504 சரிங்களா. அதாவது ஃபஸ்ட்டு 1லேருந்து 53 வரைக்கும் எழுதிட்டு அதுலேருந்து நம்ம இதுக்கு முந்தின என்ன நம்புறோம், அதாவது ஒற்றைப்படை எண் என்னவோ அதில் மைனஸ் பண்ணோம்னா இதோட கூடுதல் நம்மளுக்கு கிடச்சிடும் சரிங்களா. இப்போ அடுத்து வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா என், அதாவது இது வந்து என்னங்கிறது இதான் ஃபார்முலா சரிங்களா. அதாவது கூடுதல், இதோட கூடுதல் என் வரைக்கும் இருக்கிற கூடுதல் வந்து 120 கொடுத்துருக்காங்க. அப்படி ஓகே, அப்படி 120னா 1 க்யூ ப்ளஸ் 2 க்யூ ப்ளஸ் 3 க்யூ ப்ளஸ் எக்ஸட்ரா என் க்யூபோட கூடுதல் என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதோட ஃபார்முலா என்னென்னு. ஸோ இங்கே பார்க்கலாம், சரிங்களா. தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் கூடுதல் கொடுத்துருக்காங்களா, அப்போ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா என் ஈக்குவல் டு 120. ஆல்ரெடி 1லேருந்து என் வரைக்கும் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் 1/2 சரிங்களா. இது அதோட ஃபார்முலா. இது கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 க்யூ ப்ளஸ் 2 க்யூ ப்ளஸ் 3 க்யூ ப்ளஸ் எக்ஸட்ரா என் க்யூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் க்யூப் ஈக்குவல் டு கூடுதல் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இதுக்கு ஒரே டிஃப்ரெண்ட், என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். அதாவது நான் போன வடையில் சொல்லியிருப்பேன், என் வரைக்கும் இருந்தால் இந்த ஃபார்முலா, என் அதாவது க்யூப் வரைக்கும் இருந்தால் என்னென்னா இதே ஃபார்முலா தான் இங்கே வந்து ஸ்கொயர் வருது சரிங்களா. அப்போ இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், ஒரே டிஃப்ரெண்ட் தான் ஸ்கொயர் வருது. அப்போ இதோட கூடுதல் வந்து 120 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இங்கே கொடுத்துக்கிற நான் வந்து ஸ்கொயர் பண்ண அப்படின்னா இதோட கூடுதல் நம்மளுக்கு கிடச்சிரும் சரிங்களா. இப்போ 120 ஸ்கொயர் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 144 00 சரிங்களா. இது அதோட ஆன்சராக வரும் சரிங்களா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து வீடியோ பார்க்கலாம், ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 க்யூ ப்ளஸ் 2 க்யூ ப்ளஸ் 3 க்யூ ப்ளஸ் எக்ஸட்ரா என் க்யூப் ஈக்குவல் டு 36100 எனில் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா என்னோட கூடுதல் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது நம்ம ஃபஸ்ட்டே இதுக்கு முந்தின சம் பார்த்துருப்போம். இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு இதோட இயல்களோட கூடுதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட கணங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 க்யூ ப்ளஸ் 2 க்யூ ப்ளஸ் 3 க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா என் க்யூப் ஈக்குவல் டு 36100 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா என் இதோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபார்முலா என்னென்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இங்கே அதே ஃபார்முலா தான் வரும், என் இன்ட்டு என் ப்ளஸ் 1/2 மட்டும்தான் வரும். ஏன்னா க்யூப்னால் இங்கே ஸ்கொயர் வரும், இங்கே வந்து அதாவது இயல்கள் அப்படின்னா அதுக்கு வெறும் ஃபார்முலா மட்டும்தான் வரும் சரிங்களா. ஸ்கொயர்டு எதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே ஸ்கொயர்ட் வர இங்கே ஸ்கொயர்ட் வராது சரிங்களா. அப்போ என்னென்னா இது அப்படி என்ன இது வந்து ஒரு கூடுதல் கொடுத்துருக்காங்க 36100 இங்கே வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு. அப்போது இங்கே வந்து ஸ்கொயர்டு இங்கே வந்து ஸ்கொயர்ட் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற கூடுதலை நம்ம வந்து ரூட் எடுக்கணும் சரிங்களா. ரூட் எடுக்குன்னு அர்த்தம். இப்போ 36100 ரூட் எடுத்தோம் அப்படின்னு என்ன கிடைக்கும் அப்படின்னா 190 சரிங்களா. 190 தான் இதோட வந்து ஆன்சர். அதாவது இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே வந்து கூடுதல் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து இதோட ஃபார்முலா இது சரிங்களா. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த ஆன்சர் கிடச்சிரும். இங்கே வந்து ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணி கொடுத்துட்டாங்க, அப்போ அதுக்கு வந்து நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதாவது இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் கூட கேட்டிருக்காங்க. இப்போ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் ஈக்குவல் டு கே, அதாவது இயலன்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா கே, கேங்கிறத கூடுதலும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படி இருந்துச்சுன்னா 1 க்யூ ப்ளஸ் 2 க்யூ ப்ளஸ் 3 க்யூ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் க்யூப் இதோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்கே வந்து
வேறு எந்த வேல்யூமே கொடுக்கல. இங்கே வந்து கேன்னு கொடுத்தா இது என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போது ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. அதாவது என்னென்னா 1+2+3+ எக்ஸட்ரா என் இதோட கூட வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா 1³+2³+3³ எக்ஸட்ரா n³ கூடுதலான்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ கேட்டாங்கன்னா இதோட ஃபார்முலா என்னென்னா n(n+1/2) இதோட ஃபார்முலா. இதோட ஃபார்முலா என்னென்னா n(n+1/2) த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னோம்னா இங்கே வந்து ஸ்கொயர்டு வராது, இங்கே வரும் சரிங்களா. அப்போ இதோட கூடுதல் வந்து கே அப்படின்னா இதோட கூடுதல் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் கே ஸ்கொயர் அப்படின்னு சரிங்களா. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கே க்யூப்பு அப்புறம் k(n)(k+1) இதெல்லாம் இருக்கும். நமக்கு தேவை என்னென்னா ஆன்சர் தெரியும் முன்னாடியே கே ஸ்கொயர் அப்படிங்கிறது. அதாவது இங்கே பார்த்தோம்ல இது இங்கே வந்து கூடுதல் கொடுத்தா இது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதுனோம்னா இந்த ஆன்சர் வரும். இங்கே வந்து அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ரூட் எடுத்தோம்னா இந்த ஆன்சர் வரும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதுனோம்னா இதோட கூடுதல் கிடச்சிரு சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு. இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். முடிஞ்சளவுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்குறோம் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.